Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு இன்ஸ்டண்ட்டான வெஜ் குருமா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி குக்கரில் ரெடி பண்ணுறேன், நீங்கள் வந்து கடாயில் ரெடி பண்ணுறதுனால ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, ஸ்டார் அனிஸ், கிராம்பு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கல்பாசி இருந்தது அப்படின்னா கல்பாசி சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லாதனால சேர்த்துக்கல. ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ வந்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். ஸோ நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து சாஃப்ட் ஆயிரும். இது கூட தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் ஏதாவது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் ஓரளவு ஒரு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த 3 மசாலாத்தூள் மட்டும் நம்ம சேர்த்தாலே போதும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து குருமா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜ்ஜெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த உப்பு காரம் சார்ந்து வர்றது வந்து அந்தளவுக்கு சார்ந்து வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி காய் சேர்க்கும் போதே மசாலா உப்பு எல்லாமே சேர்த்துட்டு அதில் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த காய் கூட சார்ந்துருக்கும். மசாலா சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/4 மூடி தேங்காய் துருவல், அப்புறம் சோம்பு, 5 முந்திரி பருப்பு, இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மசாலாவை நான் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை அரைக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா கல்பாசி ஒரு 5 துண்டு இருந்து இதில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த குருமா வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காயும் சோம்பும் மட்டும் இருந்தால் கூட போதும். நீங்கள் அதை மட்டும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ நம்ம குருமாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்ட உப்பு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் காய்க்கு மட்டும் சரியாக இருந்திருக்கும். இப்போ சேர்த்துக்கிறது நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். நீங்கள் 3 விசில் விட்டீங்க அப்படின்னா கேரட்டு உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வைங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அந்த காரமும் வெல்லமும் சேர்ந்துருக்கிறப்ப சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸோட குருமா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட கடைசியை வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுட்டு இது அப்படியே வந்து பரிமாற வேண்டியது தான். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.